அவர் வேற யாருக்காவது கொண்டு போய் கொடுக்கற வேற பொண்டாட்டி வச்சிருக்காரா? இல்ல மேம், யாரோ என் தொடர்பு இருக்கு மேம். எப்பயுமே கல்யாணம் பண்ண நாளில இருந்து அதுக்கு நான் சண்டை போடுறதுனால தான் என்ன அடிச்ச அழகா கேக்குறீங்க. சரிம்மா, முதல்ல நான் உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். இந்த டிவி ப்ரோக்ராம்னு தெரியுமா உங்களுக்கு? இது டெலிகாஸ்ட் ஆகி வெளியே தெரிஞ்சு அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா? இப்போ நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்ம அடக்கி அடக்கி வச்சுருந்தோம், எவ்வளோ நாளைக்கு மேலே நம்மளுடைய பிரச்சனையை அடக்க முடியலையே மேம். நம்மளால் யாரும் வந்து உதவியும் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த இந்த பிரச்சனை வெளியே தெரிஞ்சு அதோட தாக்கத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறேன் மேம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேருமா? என் பேர் வந்து நான் பிறந்தப்போ வச்ச பேர் ஜரீனான்ற வச்ச பேர் என் பேர். அது நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து மூணு சம்சாரம். மூணு சமயம் ஃபஸ்ட்டு சமைச்சது குழந்தை கிடையாது, செகண்ட் சமைச்சதுக்கு பிறந்த குழந்தை தான் நான். திருக்கோளூர் மாவட்டத்து சைடில் வந்து காட்டடியான்னு ஒரு ஊரில் நான் பிறந்தேன். பிறந்தது தான் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் எப்படின்றதே தெரியாது. மூணாவது சமைச்சாரம் கல்யாணம் பண்ணி உளுந்தூர்பேட்டைக்கிட்ட இருக்குது எனக்கு. உளுந்தூர்பேட்டைக்கு உங்கள் அம்மா? என் அம்மா வந்து சின்ன பிள்ளையிலே விட்டுட்டு போயிட்டாங்க என்ன. அந்த விஷயம் எனக்கு பாட்டை விட்டுட்டாரா? ஆமாம், அப்பா அப்பா வந்து வெளிநாட்டில் ஃபாரினில் வந்து சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. அப்பா அப்பா கூட பிறந்தவங்க மூணு பேர். உங்க கூட பிறந்தவங்க? எனக்கு யாரும் கிடையாது, ஒரே பொண்ணு தான். மூணாவது மனைவிட்ட உங்களுக்குள்ள கொடுத்துட்டாங்க? ஆமா, அவங்க என் அம்மா ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னது எனக்கு இப்போதான், அது கூட இப்போதான் எனக்கு தெரிய வரும் எனக்கு. அப்புறம் சித்திட்டு தான் கலமத்து உளுந்தூர்பேட்டை பக்கத்துல கலமருதூர் ஒரு மாவட்டம், அங்கேதான் இருக்கிறாங்க சித்தி. மூணாம் சம்சாரமா அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க தான் என்னை வளர்த்தது. என்ன வளர்த்துட்டு ஒரு அஞ்சாவது வரைக்கும் நான் படித்தேன். நல்லா வளர்த்தாங்க? ஆ, நல்லா வளர்த்தாங்க. நல்லா வளர்த்து வளர்த்தாங்க. அம்மா இருப்பாங்க பாசன்ட்டு சொல்ல முடியாது, அடிதடி தான் இருக்கும். அப்பா முன்னாடி நல்லவங்க முன்னாடி நல்லா வளர்ப்பாங்க. அப்பா அப்பா வெளிநாட்டு போயிடுவாங்க, அப்பா இங்கே இருக்க மாட்டாங்க. ஒரு பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதம் அப்பா இருப்பாங்க. பெரியப்பா அத்தை ரெண்டு பெரியப்பா எனக்கு ஒரு அத்தை, அவங்களாம் வந்து நான் வந்து எனக்கு அப்பா அம்மா இல்லாததுனால அவங்களாம் அப்பா இல்லாத சமயத்தில் வந்து கேட்பாங்க, சித்தி நல்லா வச்சுருக்காங்களா, சித்தி நல்லா பார்த்துக்குறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கேட்பாங்க என்னை. நான் சொல்ல அப்போ எனக்கு சின்ன வயசுன்றதுல ஒன்று திட்டம் நல்லா வச்சுருக்காங்க, அடக்கி வச்சுருப்பாங்க சித்தி. எப்படின்னா நம்ம எதுவும் மனசில் உள்ள எதையும் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணாலேயே அதட்டுவாங்க. அது அந்த பயத்துக்கு பயமுறுத்திட்டு நல்லா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்போம், தெரியாமல் கையில் வந்து நூறுவோ ஐம்பதோ அந்த அந்த டைமில் எனக்கு ஆயிரரூபா ஐநூறுரூபா மாதிரி தெரியும் அந்த காசு எனக்கு. வச்சுட்டு ஏதோ வாங்கி சாப்பிட்டுக்கோ சித்திக்கு தெரியாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோட அதேமாதிரி இருந்துட்டு இருந்த ஃபிஃப்த் வரைக்கும் தான் நான் படித்தேன். என்னை படிக்க எங்கள் குரான் படிப்பு நல்லா படிச்சிருக்கேன், அது என்னை ஓத வச்சாங்க. அது ஓச்சி வச்சுட்டு அப்படியே இருக்குன்றபோது அதுக்கெல்லாம் நிறையா சண்டை நிறைய பிரச்சனை ஒரு என்னால் வச்சு நிறைய சித்திக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு என்னை வச்சு வச்சு அப்பா என்னை வந்து ஒரு வாரத்தை கூட என்னை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நான் செல்லமாக வளர்ந்து போகணும் நான் அப்படின்றதுனால. அப்புறம் வந்து அப்பா வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, என்னை கூத்தாநல்லூர்ன்ற ஒரு ஊரில் கொண்டு என்னை வேலையை கொண்டு விட்டாங்க சித்தி. ஃபிஃப்த் வரைக்கும் ஃபிஃப்த்து கூட நான் சரியாக நான் படிக்கல, நான் அங்கே கொண்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான். அப்புறம் வீட்டு தான் வேலை கொண்டு விட்டாங்க. இது அப்பாவுக்கு தெரியாது. இது எனக்கு அப்பா வெளிநாட்டிலேருந்து வந்தப்போ என்னை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, அங்கேயே போயிட்டு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுப்பாங்க. அப்பா இருக்கிற வரைக்கும் இருப்பேன். அப்புறம் அப்போ வெளிநாட்டு போனதுக்கு திரும்ப அங்கேயே கொண்டு போய் விட்ருவாங்க, என்ன வேலைக்கு கொண்டு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நான் பெரிய பொண்ணு ஆனேன். பெரிய பொண்ணு ஆகணும் அண்ணன் ரெண்டாவது நாள் மூணு நாள் அந்த வீட்டு தான் ஆனேன். பெரிய பொண்ணு கூத்தாநூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா அங்கே தான் நான் பெரிய பொண்ணு ஆகினேன். பெரிய பொண்ணு ஆகினத்துலேருந்து அவங்க வந்து கூப்பிட்டுட்டாங்க, இனிமேல் இந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு சரி இன்னிங்கேயே வச்சு எல்லாம் முடியும், நான் அதுக்கப்புறம் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து அங்கே பெரிய பொண்ணானதுக்கு அங்கேயே ஒரு தண்ணியெல்லாம் சடங்குகள்லாம் அங்கேயே செஞ்சுட்டு அதுக்கும் இங்கே மருதூர் கலமருதுன்ற ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க என்ன. அவங்களே பண்ணாங்களா? ஆமாம், அவங்களே பண்ணாங்க. நான் வேலை செய்யறதுன்னா அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க ஆ நல்லா பார்த்துப்பாங்க. என்ன ஒன்று பிள்ளைங்களை பார்த்துக்கிறது, இந்த புண்டு உரிச்சி கொடுக்குறது, இப்படி வீடு இப்படி தான் நான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு மற்ற எதுவும் தெரியாது. உங்கள் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ரெண்டு பொங்கலை பசங்க, அவங்களோட ஒரு பிள்ளையாக நானும் விளையாடிக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இந்த ஒரு பதினொரு நாள் முடிஞ்சு தண்ணி ஊற்றி அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தாங்க. இங்கே கொண்டு வந்து ஒரு பத்து நாள் கூட இருக்காது, கல்யாணம் பண்ணி வைக்கணும், இனிமேலாம் நாங்கள் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வார்த்தையில் நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, அதுக்குள்ளே அப்பா வெளிநாட்டிலேருந்து வந்துட்டாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்து அப்பா என்ன சொன்னாங்க, இல்லை உன் ஜாதியில் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், நாங்கள் வந்து உருது பேசுகிறவங்க, அதனால் என் பொண்ணு வந்து நான் எங்கள் ஜாதியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அப்பா அம்மாக்கள் ரெண்டு பேருக்கு சண்டை பிரச்சனை சரியான பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. இது என் பேரில் சொத்து இருக்குன்ற விஷயமே எனக்கு தெரியாது. எனக்கு எனக்கு சின்ன பிள்ளை எதுவுமே என்னை மறைச்சி மறைச்சி பேசுவாங்க, எனக்கு முன்னாடி எரிச்சு எதுவுமே பேச மாட்டாங்க.
அப்படின்ட்டு சண்டை சரியான சண்டை நடக்கும். அடிக்கதான் செய்யும் பெரிய சித்தி. நான் எதுவும் வேலைத்தாலும் சொல்ல மாட்டேன். அப்புறம் அப்பா இதெல்லாம் பார்த்துட்டே இருந்து என்ன பண்ணுங்க, இனிமேல் என் பிள்ளையை நான் உங்ககிட்ட விட மாட்டேன், நான் நான் மும்பையில் கொண்டு என் அண்ணன் பிள்ளை கொண்டு விட்டுறேன், நான் என் அண்ணன் கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணாங்க, என்னை கூட்டிகிட்டு மும்பைக்கு போயிட்டாங்க. அப்பா மும்பையில் கொண்டு போய் என் பெரிய பெரியப்பா வீட்டில் இருந்தேன். என் பெரியப்பாவுக்கு மூணு பசங்க, மூணு பொம்பளை பசங்க, ரெண்டு ஆம்பளை பசங்க. என் பெரியப்பாக்கு நான் பெரியம்மா வீட்டில் பெரியப்பா வீட்டில் தான் இருந்தேன். பெரியப்பா என்ன சொன்னாங்களா, இப்போ சின்ன வயசு இருக்கனால இப்போ கல்யாணம் பண்ணுற வயசு கிடையாது, அதுக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்ச நாள் ஆனால் எங்கள் இதில் எங்கேயும் வெளியெல்லாம் எங்கேயும் என்னை அனுப்புறது கிடையாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் நான், எங்கேயும் வெளியில் தெரியும் எதுவும். இப்போவும் 18 வருஷம் ஆச்சு, இப்போ நான் வெளியே தெரு போனது கிடையாது, வெளியே உள்ளோன்னே எனக்கு என்னன்னே தெரியாது எனக்கு அப்படின்றக்கும் போது பெரியப்பா என்ன பண்ணாங்க, சரி இந்த மாதிரி மாப்பிளை பார்த்து நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்பா என்ன பண்ணிட்டாங்க, பெரியப்பா கையில் கூட ஒப்படைச்சிட்டாங்க, என் பிள்ளைக்கு வந்து நீ தான் கல்யாணம் நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், என் பிள்ளையோட பேரில் சொத்து இருக்கு, அந்த சொத்தை விற்று நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு. அப்பா எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, என்னன்றது எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் நான் மும்பையிலேருந்து இங்கே மெட்ராஸுக்கு, சென்னையில் எங்கள் பெரியம்மாவுடைய தங்கச்சி இங்கே இருக்காங்க, அவங்க கல்யாணத்துக்குன்னு எல்லாரும் இங்கே புறப்பட்டு இங்கே சென்னைக்கு வர்றப்ப என்னையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்போ நான் இங்கே சென்னைக்கு நான் வந்திருந்தேன். இங்கே சென்னைக்கு வந்த இடத்துல என்னை பார்த்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவங்க வீட்டுக்கு ஏற்கனவே சிக்கன் மட்டன் வந்து கடை வச்சுருக்காங்க, அவங்க அதை கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க போல். அப்போ இந்த கல்யாணத்துக்கு நான் வந்துருப்ப இவங்க சொல்லி ஏற்கனவே இவங்களுக்குள்ளே பேச்சு நடந்திருக்கு, இந்த மாதிரி யாரும் இல்லாத பொண்ணு தான் வேணும், அனாத பொண்ணு தான் வேணும் எனக்கு அப்படின்னு எப்பயோ சொன்ன வார்த்தை வச்சு நான் அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தேன் பார்த்தீங்களா மேம். நாங்கள் அப்போ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு நீ பொண்ணு பொண்ணு வேணும் பொண்ணு வேணும்னு சொல்லிட்டே இருந்திய, இந்த மாதிரி தாய் தம்பை இல்லை, பொண்ணு தான் என் மச்சனை பொண்ணு தான், நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லி இவங்களை பார்த்து கேட்டிருக்காங்க. கேட்டவுடனே சென்ட்டு இவரே சொன்னால் ஒரு இந்த பொண்ணை காட்டுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல். இவங்க சொல்லுன்னா அந்த கல்யாணத்துக்கு நான் அப்போ சிப்ளிங்களோட நான் விளையாட்டுருக்கப்போ என்னை அப்படியே தெரியாமல் பார்த்துருக்காங்க போல். பார்த்தோன்னே இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவங்களுக்கு பிடிச்சினோடனே சொல்லியிருக்கேன், இல்லை எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு நான் பேசுகிறேன், எங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு எங்களுக்கு பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. பேசிட்டு அது என்ன பண்ணி திரும்ப நான் பார்த்த உடனே ஒரு ரெண்டு நாள் அந்த கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு தையில் கொண்டாந்து பூ வச்சுட்டு எங்களுக்கு பொண்ணை பிடிச்சி என் மாமியார் எல்லோரும் வந்து பிடிச்சிட்டுருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் போயிட்டேன் திரும்ப ஒரு நிச்சயதார்த்தத்தை பூ வச்சுட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. 6 மாதம் கழித்து கல்யாணம் வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே என்ன பேச்சு நடந்துச்சு என்ன பண்ணுது எனக்கு எதுவுமே தெரியாது. நான் 6 மாதத்துக்கு அப்புறம் மும்பைக்கே போயிட்டேன்னு. மும்பை போயிட்டு கல்யாணம் 2 மாதம் இருக்குன்ற போது என் பேரில் கொஞ்சம் சொத்து இருந்துச்சு. அது பெரியப்பான சார் நீ கையெழுத்து போட்டு கொடுத்ததமோ அந்த சொத்தை விதமாக உனக்கு கல்யாணம் பண்ணணும் உனக்கு எங்கள் நான் ஆனால் பெரியப்பா நல்லா வசதியாக இருக்காங்க, அண்ணன் வந்து வெளிநாட்டில் ஃபாரினில் தான் இருக்குது, இருந்தாலும் எங்களுக்கு வந்து வசதி இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்கிறாங்க, பெரியப்பா நமக்கு நல்லது தானே செய்வாங்க, அப்பா கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்காங்க பெரியப்பா கிட்ட அப்படின்றதுனால எனக்கு கல்யாணம் 2 மாதம் இருக்கணும் போது இந்த திரும்ப இந்த நான் இங்கே ஊருக்கு வரேன், இந்த காட்டடியார்ன்ற ஊருக்கு நான் திரும்ப வந்தேன். வந்துட்டு அந்த சைன் அவங்க பையன் எங்கள் அண்ணன் பேருக்கு எழுதி யாசின்னு சொல்லிட்டு அவங்க பேருக்கு எழுதிக்கிட்டாங்க, எங்கள் பெரியப்பா எழுதிக்கிட்டார். எழுதிட்டு நவம்பர் 18 அது என்னென்னு சொல்ல தெரியும், இப்போ எனக்கு 18 வருஷம் அது கல்யாணம் எனக்கு. அங்கேயிருந்து வந்தேன், ரிஜிஸ்டர் முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு, இவங்களுக்கு என்ன பேச்சுவார்த்தை நடந்தாங்க என்ன பண்ணாங்கன்றது எனக்கு எதுவுமே தெரியாது. கல்யாணம் 2 நாள் இருக்குன்ற போது நான் இங்கே மெட்ராஸுக்கு வரப்போகிறேன் நான். அப்போ பெரியப்பா உட்கார வச்சு என்ன சொல்கிறாங்க, இந்த பருமா உன் சொத்தை விதி தான் நான் கல்யாணம் பண்ணுறேன், உன் சொத்துக்கு பீரோ வாங்கியிருக்கிறேன், கட்டில் வாங்கியிருக்கிறேன், உனக்கு ஒரு 10-20 புடவை வாங்கியிருக்கிறேன், மற்ற என்ன சும்மா சின்னோண்டு இந்த ஒரு இவ்வளோ பெரிய இதில் ஒரு 4 தட்டை 4 கிளாஸு ஒரு 2-3 சட்டி வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணுறமா, அதுதான் எங்களால் முடியும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. சரி எதுவுமே நான் சொல்லலை. அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஏற்கனவே என்னோடய நகை வேலை செஞ்ச இடத்துல நகை கொடுத்துருந்தாங்க எனக்கு, கழுத்துக்கு சின்னதாக ஒரு இது, காது கமல், ஒரு மோதிரம் இப்படின்னு அதெல்லாம் நான் சேர்த்து வச்சுட்டு இருந்துச்சு. அதே பெரிய பண்ண சொத்தை விற்று ஒரு 1.5 சவரன் நெக்லஸ் போட்டாங்க எனக்கு, சின்னதாக இருந்த காலத்தோட பெரிய கம்பலாக மாற்றி கொடுத்தாங்க. எனக்கு ஒரு 1.5 சவரன் மோதிரம் ஒன்று போட்டாங்க, அதுதான் பெரியப்பா செஞ்சது. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு எனக்கு மேம். எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, 10 மாதத்தில் கையில் ஒரு குழந்தை எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. எனக்கு குழந்தை பிறந்துச்சு. அப்போ ஒரு உதாரணம் கூட யாரும் வந்து எப்படி இருக்கிற என்னன்னு இருக்கிற எப்படி ஒரு ஆதரமான ஒரு வார்த்தை எதுவுமே பேச்சு கிடையாது. பிரசவம் பார்த்தாங்க என் ஹஸ்பண்டே தான். என் மாமியார் இருந்து ரொம்ப நல்ல டைப்பு, மாமியார் 4 நாள் கிடச்சது ரொம்ப நல்லவங்க அவங்கலாம். அதுக்கப்புறம் இந்த குழந்தை பிறந்து போய் இவருக்கு என்ன கஷ்டமோ என்ன பண்ணுறது எங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை நடக்கும் மேம். எனக்கு அடிக்கடி சண்டை நடக்கும், கோச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு வெளியே போயிடுவேன் நான். அதுக்கப்புறம் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரும் திட்டிக்கிட்டு திரும்ப கொண்டு வந்து இதே மாதிரி 18 வருஷம் அது கல்யாணம் ஆகி இந்த 18 வருஷமாக முதலாம் அனுசரியாக இருந்த ஒரு இப்போ வந்து வாய் திறந்து அசியாசியமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. செலவு காசு கொடுக்க மாட்டார், கல்யாணம் பண்ணுற பழைய விஷயத்தை வச்சு வச்சு சண்டை போடுவார். எனக்கு சண்டை போட்டு எனக்கு வந்து என்னென்னா நம்ம தாய் இல்லாத வாழ்ந்துட்டுமே
அப்படின்ட்டு மனசுக்குள்ள ரொம்ப நினச்சி நினச்சி அழுவேன். நான் தாய் இருந்தால் நமக்கு எவ்வளோ இது இருந்திருக்கும், தாய் இல்லாத இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது மேம், நமக்கு தாய் இல்லாத பிறந்தமே அப்படின்னு நினச்சி நினச்சி எத்தனையோ தூரம் நான் நினச்சி அழுதுருக்கேன். அப்பா அதோடு போனவர் தான், உப்போனா அந்த பெரிய பாட்டை ஒப்படைச்சிட்டு போனார் பாருங்க அப்பா, அதோடு அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா இல்லை மூத்தா போயிட்டாரா எப்படின்றது எனக்கு எந்த ஒரு இதுவும் எனக்கு தெரியாது என் அப்பாவை பற்றி எனக்கு. அதுக்கப்புறம் நான் ஊருக்கு ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு சண்டை, இவருக்கு எனக்கு சரியான பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஊருக்கு நான் போயிருக்கேன், குழந்தை தூக்கிட்டே பெரியம்மாவுக்கு போயிருக்கேன். அப்போ என் பெரியம்மா சொன்னாங்க, உன் அப்பா இறந்து போயிட்டாரு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டேன். என் அப்பா இறந்து போயிட்டாரா எனக்கு தெரியாது எனக்கு அப்படின்னு அழுவு வந்துருச்சு. எனக்கு அழுதேன் நான், அழுதுட்டு சித்தி ஒரு ஊரில் இருக்காங்களே என்னை வளர்த்து சித்தி, சரி அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்கிட்டு அவங்க இடத்துல போயிருக்கேன். அவங்க என்கிட்ட சண்டை போடுறாங்க, உன் அப்பா உன் வீட்டில் வந்து இறந்து போயிட்டாரம்ல, ஒரு வார்த்தை எனக்கு சாவுக்கு எனக்கு கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வந்து என்கிட்ட சண்டை பண்ணா சொன்னேன். அம்மா நான் வந்து எனக்கு வந்து தெரியாது அப்பா எங்கே இறந்து போனன்று கூட எனக்கு தெரியாது, இவங்கெல்லாம் சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்பா இறந்து போயிட்டேன்றது, எனக்கு எனக்கு வந்து தெரியாது மாதிரி இல்லை இல்லை உன் வீட்டில் தான் செத்தாரா உன் அப்பா நீ தான் அடக்கம் பண்ணியா அப்படின்னு சித்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணியப்பே இவரை கூட்டிகிட்டு நான் சித்தி காலில் போய் விழுந்தேன். நான் அம்மா நான் இதை செஞ்சாலும் தப்புமா இந்த மாதிரி இவர் கூப்பிட்டு வந்து ஆசை, நீ யார் என் காலில் விடுறதுக்கு, ஓ பெரியப்பா பேச்சு கேட்டுட்டு தான் நான் பெரியப்பா போனேன், அதோடு போயிடு இங்கே வராத, அவங்களுக்கும் அப்பா வீடு வாங்கி கொடுத்து வீடு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு அந்த பசங்களுக்கும் அப்பா சொத்து பற்றி எதோ கொடுத்துருக்காரு, ஆனால் எதுவுமேட்டு சொல்ல மாட்டாங்க, நான் ஏதோ மூணாவது மனுஷி மாதிரி தான் இவ்வளோ நாள் இருந்துட்டு இருந்தேன். சரி இப்படியே செஞ்சுட்டு இருந்தது, ஒரு பக்கம் இந்த மாதிரி பிரச்சனை, ஒரு பக்கம் இவருடைய பிரச்சனை, ஒரு பக்கம் ஒரு பக்கம் பணத்தை எல்லாம் எடுத்துருக்கு சீட்டுக்காரங்க இப்போ 5 லட்சம் ரூபாய் கழுத்துல நிற்கிறேன் நான், ஒரு பக்கம் அந்த பிரச்சனை, ஒரு பக்கம் எனக்கு, ஒரு பக்கம் எனக்கு வந்து இவ்வளோ நாள் எனக்கு எப்படி இருந்து என் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்கன்னு தான் எனக்கு சொல்லி இவரு கூட கல்யாணம் பண்ணாங்க, எனக்கு கூட அப்படி தான் சொல்லுங்க, இப்போ என்ன சொல்லுங்க உன் அம்மா உயிரோடு தான் இருக்காங்க ஓடி போயிட்டாங்க உன் அம்மா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுங்க, என் அம்மா யாரு என் அம்மா எங்கே போயிட்டாங்கன்றது தெரியாது எனக்கு, இது சொத்து இல்லை எல்லாரும் இப்போ பெரிய படிப்பை அழுதேன் பெரியப்பா இந்த மாதிரி கடனாக இருக்குது பெரியப்பா எனக்கு ஒரு 2 லட்சம் நீ எல்லாரும் சேர்ந்து 2 லட்சம் கொடுத்து என் கடன் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இல்லைம்மா இப்போ எங்கள் நாங்களே கஷ்டப்படுறோம் இப்போ எங்கம்மா இருக்குது, இப்போ போனேன் இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி போனேன், போயிட்டு சேர்ந்து அதோடு வந்துட்டேன். அப்புறம் திரும்ப என்ன பண்ணேன், நாகராஜ் என்ன மணி என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஊரில் இருக்காங்க எனக்கு, அவங்கள்ட்ட எங்கள் வீட்டுக்கு எப்போயாவது நான் நல்லா இருக்கான்னா பார்க்க வருவாங்க எங்கள் வீட்டுக்கு, அப்போ இந்த மாதிரி அண்ணன் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி இருக்கிறேன்னா அப்புறம் அண்ணன் சொல்லிச்சு மணியன் என்ன சொல்லிச்சு நீ இந்த மாதிரி இருக்கிறிய வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போனால் கொஞ்சம் அதிகமாக சம்பளம் கிடைக்கும் உனக்கு நீ பாஸ்போர்ட் பண்ணு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இப்போ 4 மாதம் ஆகுது நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு நான் சரின்னு பாஸ்போர்ட் ரெடி பண்ணேன், பாஸ்போர்ட் ரெடி இவருக்கு தெரியாமல் தான் பண்ணேன், இவர் தெரிஞ்ச வேலைக்கு எங்கே இந்த மாதிரி தெரிஞ்சு செஞ்சால் இந்த மாதிரி செய்கிறாருன்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் பாஸ்போர்ட் பண்ணினேன் எல்லாம் பண்ணேன். எனக்கு வந்து அண்ணன் மணி என்னை ஹெல்ப் பண்ணிச்சு, ஹெல்ப் பண்ண இப்போ இந்த மாதிரி சிங்கப்பூர் வீதி தான் வந்துச்சு எனக்கு, சமையல் நல்லா சமைப்பேன் வீடு வாசல் நல்லா க்ளீனாக வச்சுப்பேன் சமைப்பேன், இந்த வேலை எனக்கு நல்லா தெரியும் எனக்கு சமையலுக்கு, இந்த மாதிரி 20,000 சம்பளம்னு சொல்லி கூப்பிட்டதுனால சிங்கப்பூருக்கு போயிருந்தேன் நான். இப்போ 4 மாதம் தான் மேம் வந்து நான் போயிட்டு வந்துட்டு, அங்கே போனால் சாப்பாடு இல்லாமல் 1 மாதம் இருந்த வேலை செஞ்சுக்கிட்டு இந்த சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்போ இவர் பிள்ளைங்களாம் ஃபோன் பண்ணுங்க எனக்கு ஏமா எப்படிமா இருக்கிற என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைங்க யாரோட இருந்தது? மாமியார் வீட்டில் விட்டுட்டு போனேன், பிள்ளைங்க மாமியார் நேரத்தில் பார்த்து போனேன், எங்கேயாவது வெளியே போனால் மாமியார் நேரத்தில் வீட்டில் தான் இருக்கிறேன் நான், என் மாமியை எங்கேயாவது வெளியே போனால் பிள்ளைங்களை பார்த்துக்கமா சொன்னால் பிள்ளைங்க பார்த்துப்பாங்க அவங்க தான் பார்த்துப்பாங்க, பிள்ளைங்களை பார்த்துக்கமான மாமியார்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் நான் வெளிநாட்டுக்கு நான் போனேன். சரி நம்ம உங்களுக்கு கொஞ்சம் கடனும் அடைஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம பிள்ளைங்க லைஃப் நல்லா இருக்கும் நான் நல்ல மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் பொம்பளைங்களை பிள்ளைங்களை அப்படின்னு சொல்லிட்டு மாமியார்கிட்ட விட்டுட்டு நான் போனேன் வெளிநாட்டுக்கு. அங்கே ஒரு வேளை தொழு விடுறதில்ல சாப்பாடு இல்லை கஷ்டப்பட்ட இது மாதிரி ஃபோன் பண்ணி அழுத அழுதுன்னு இவர்கிட்ட அழுது இவர் என்ன கேட்டால் எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டது, இந்த மாதிரிங்க கஷ்டம். அப்புறமா என்ன பண்ணார், என்னை விடமாட்டேன் 2 வருஷம் நீ அக்ரிமெண்ட்னா 2 வருஷம் அக்ரிமெண்ட் முடிச்சுட்டு தான் நீ போகணும், சாப்பாடு இல்லாமல் இருந்தால் எப்படி மேம் வேலை செய்ய முடியும் சொல்லுங்கள், வேலை செய்யுங்க சாப்பாடு போட தானே மேம் நல்லாயிருக்கும், 2 வேலைக்காரவங்க அந்த வீட்டில், நான் வந்து சமையல் வேலைக்காண்டி தான் அந்த வீட்டுக்கு நான் போனேன், இன்னொருத்தவங்க வந்து வீடு பெருக்க துடைக்க ஃபுல்லாக அவங்க இருக்கும் அந்த பொண்ணு கிடச்சி இந்த வீட்டுக்காக நீ வந்திருக்கிற அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன வெளிநாட்டில் இருக்குன்ற போது எனக்கு என்ன தெரியும், ஏதோ 20,000 சம்பளம் நம்ம சம்பாரிச்சு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க நம்ம பிள்ளைங்க நல்ல பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் 3 வருஷம் சேனா நம்ம பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி இவர் பேசினார் என்கிட்ட, ஆமாங்க நான் கஷ்டத்தில் தாங்க இருக்கிறேன் இந்த மாதிரி சாப்பாடு இல்லை நீ உடனே கிளம்பி வந்துரு அங்கே இருக்காத அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இல்லைங்க வந்தது வந்துட்டேன் ஓ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன பண்ணாங்க இப்போ இல்லை கொஞ்சம் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் இருக்கிறேன் நான் 2 வருஷம் முடிச்சுட்டு வரேன் நீ பிள்ளைங்களை பார்த்து, இல்லை இல்லை நீ உடனே நீ கிளம்பி வா நான் உனக்கு இதே சிங்கப்பூருக்கு நான் உன்னை அனுப்புகிறேன் உனக்கு இதே சம்பளம் வெளிக்கு இதை விட நிறைய சம்பளம் உனக்கு அனுப்புகிறேன் நான் வா அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு இன்ஸ்பெக்டர் அவருக்கு தெரிஞ்ச அவருக்கு கறிக்கடை வச்சிருக்கிறதுனால எதிர்க்க போலீஸ் ஸ்டேஷன் எல்லா இதையும் அவருக்கு தெரியும் அவருக்கு, அதனால ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர் அங்கே பேசினாங்க.
அந்த சிங்கப்பூருக்கு பேசுனதுனால அந்த பொண்ணை உடனே அணைச்சி வச்சிருங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த ஊருக்கு ஏஜென்ட் வந்து அங்கேயே அவங்களே எனக்கு டிக்கெட் போட்டு அவங்க மூலயமா அப்புறம் உயிர் பொழைச்சா போதும் அப்படின்னு உயிரோடு வந்து சேர்ந்தேன். நான் இப்போ உயிரோடு வந்து இங்கே வந்து சேர்ந்து திரும்ப வந்தோன்னு நான் சொன்னேன், நீ என்னை சொன்னியே சிங்கப்பூருக்கே அனுப்புகிறேன், வேறு நிறையா சம்பளத்துக்கு அனுப்புகிறேன், நான் வந்து இப்போ 4-5 மாதம் ஆகுது மேம், 5 மாதமாக நான் சொல்கிறேன், இந்த காசு கொடுக்காம இப்படி பண்ணுறிய, வேறு எந்த ஒரு நல்ல வேலைக்கு நீ போகலை இது மாதிரி வேலைக்குன்னு ஏதாவது வாய்த்தா நீ என்னை யாரும் என்ன பேசுறது, அசிங்க அசிங்கமாக என்ன திட்டுறது என்ன. நான் என்ன சொல்கிறேன் மேம், நமக்கு வந்து யாரும் கிடையாது, நம்மளுக்கு அழகான 2 பொம்பளை பசங்க இருக்காங்க, அப்படி இருக்குன்ற மாதிரி நான் எங்கே மேம் வீட்டு விட்டு எதுக்கு மேம் நான் வீட்டு நான் வெளியே போகிறேன், என்னுடைய மனசு சூழ்நிலை புரிஞ்சிக்க மாட்டாரு, எடுத்தோடனே தப்பு தப்பாக பேசுகிறாரு, உங்களுக்கு சந்தேகப்படுறது நான் எதுக்கு போகிறேன், எனக்கு அழகான 2 என் மாமியார் இருக்காங்க, நாத்தனார் இருக்காங்க, மச்சனர் இருக்காரு, மூத்தருக்கு இப்படின்னு நல்ல குடும்பத்தை நான் வாக்கப்பட்டு வந்தேன்னா எதுக்கு மேம் நான் போகிறேன் வீட்டு விட்டு. நாங்கள் என்ன மாசியன், எனக்கு வந்து உதயசேமன், எனக்கு வந்து எப்படின்னா வீட்டு இந்த வயசுல எனக்கு வந்து நீ வீட்டை விட்டு வெளியே போ, டைவர்ஸ் பண்ண தலாக்கு செஞ்சுட்டு போ அப்படிங்கிறது. இப்போ நான் தலை செய்ய எனக்கு என்ன மேம் நான் போகிறேன் சொல்லுங்க, இப்படி இல்லை எப்படி நான் இது எதுக்கு அப்படி சொல்றாங்க, அதுதான் நீங்க கேட்கணும் மேம். எனக்கு ஒரு பக்கம் இந்த பக்கம் கடங்காலங்க டாச்சல், ஒரு பக்கம் எனக்கு 5 லட்சம் ரூபாய் கடத்துல நிற்கிறேன் மேம், நான் நிற்பேன் சீட்டு பண்ண மேரின்ற பொம்பளை எனக்கு தரணும், எனக்கு 3,50,000 தரணும் எனக்கு. அந்த போல 1.5 வருஷமா அதையும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஆமாம் நான் எடுத்தது உண்மை நான் தரணும் அப்படின்னு சொல்லுதோ ஒரு வரைக்கும் 1 ரூபாய் எனக்கு தரல, இந்த கடங்காரங்கள்லாம் தெரிஞ்சு உள்ளவங்களாம் நீ வந்து பணத்தை கொடுத்து தான் ஆகணும், எனக்கு அவங்களுடைய டார்ச்சர் என்னால் தாங்க முடியல, என்னால் ஹஸ்பண்ட் இந்த டைம் எனக்கு சப்போர்ட்டே தானே மேம் இருக்கணும், இந்த டைமில் எனக்கு நீ கொடுத்துட்டியே எனக்கு கொடுத்துட்டியே நான் தெரிஞ்சு தப்பு செய்யலை, நான் இந்த சீட்டில் செஞ்சு இவ்வளோ நாள் நல்ல விதமாக வாழ்ந்துட்டு வந்தவனானு இப்போ எனக்கு இந்த மாதிரி கடனில் ஆயிஞ்சிடுச்சு எனக்கு. வாங்க யாரும் உங்களை கட்டாயப்படுத்தல இல்லை, நீங்கள் வரத்துக்கு நீங்கள் விருப்பப்பட்டு தான் வந்தேன். அவங்கள டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்களா, தலாக் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா? அந்த மாதிரி ஒரு வாட்டி 2 வாட்டியில் 50 வாட்டி நடந்திருக்கும், அது என்ன காரணம்னு மட்டும் கேட்கணும், அதை பற்றி கேட்கணும். சொல்லுங்கள், என்னென்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தது எல்லா கதையும் மேம்கிட்ட சொல்லுங்கள், என்னை எப்படி கல்யாணம் பண்ணுது அது நானும் அப்போலேருந்து எல்லாத்தையும் மேம்கிட்ட சொல்லியிருக்கேன், அதுலேருந்து என்ன பிரச்சனையே அவங்களை தலா அது எதுக்காக வேணாக்கா இந்த பிரச்சனை போகும்போது என் சொத்துக்காக தான் பண்ணுறேன், என் சொத்துக்காக தான் நான் போகிறேன், நீ ஆனால் உனக்கா நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் சாவ போகிறேன் அதை போகிறேன் நான் மசூதிக்கு போகிறேன் இந்த மாதிரி ஜி டமில் போகிறேன் நான் சொல்லி நீ எங்கன்னா போமா எனக்கு அதை பற்றி பேச, நீ போகிற மாதிரி இருந்தால் என் பேசிக்கணும் நீ தலா கொடுத்துட்டு போயிடு அவள் தான், எங்கள் முஸ்லீம் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, நான் அதெல்லாம் கடவுளையே கடவுள் நம்பிக்கை எனக்கு கிடையாது, எது இருந்தாலும் நேர்மையாக நடந்துக்கணும், அடுத்தவங்கள பாதிக்காமல் இருக்குது. நீங்கள் அடிக்கிறீங்களாமே அவங்கள ரொம்ப, ஒரு பேச்சு வரும்போது போடா வாடா ஆகணும் அந்த கோபத்தில் நான் அடிக்கிறது வேற என்ன இருக்கு, அதுக்கு ரொம்ப அடிச்சாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் போட வரேன்னு, சும்மா எடுத்து உடனே போட வரேன் நான் பேச மாட்டேன், அதுக்கு தான் எனக்கு கோபம் வரும் வேற என்ன இருக்கு, இன்னி வரைக்கும் கூட சொந்தக்கார வீட்டில் ஒரு வேலை சாப்பிட்டுக்கிறோமா இல்லை யார் வீட்டுக்கு வரோம், எனக்கு வருதுன்னா எங்களோட சொத்து உதவக்கூடாது, இதோட தாத்தா பேரில் இருக்கிறது அப்பா பேரில் அம்மா பேரில் எல்லாம் பெரிய அதுக்காக முயற்சி பண்ணேன், ஆனவனே என் சொத்து காலியில் இல்லை யார் வீட்டுக்கு போய் 100 ரூபாய் வாங்கிக்கலாம். இல்லை நான் என்ன சொல்றேன்னா நம்மளது முடிஞ்சு போச்சு, நம்மளது இனிமே நம்ம சம்பாரிச்சு நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கு, நம்ம இல்லை அது உடம்பு நினைக்கிறேன் நான், ஏன் உண்ணும் அவங்க பணக்காரன இருந்துன்னு போட்டாங்க, இவங்களோட தாத்தா சொல்லி 2 பெரியப்பா அனுப்பிது, இனி கஷ்டத்தை இல்லாமல் நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும் சொல்லுங்க, அவங்களோட சொத்து சம்பாதிச்ச சொத்து திருண்ண சொத்துன்னா பரவாயில்ல, தாத்தா வந்து அண்ணன் தம்பிங்க 3 பேருக்கு வரணும், 2 பேருக்கு பேரன்கள் எல்லாமே இருக்கு, நான் போய் கேட்டேன் என்ன சொல்கிறாங்க அவங்க இந்த மாதிரி அவர் வித்துட்டார் சார் நான் வித்துட்டா பரவாயில்ல 100 ரூபாய் கூட வித்துருட்டேன் அந்த டைமில், அது எனக்கு வேண்டாம் அதை காட்டுங்க நான் ஏன் காட்டணும், இந்த மாதிரி இது 4 நாள் கூட வரேன் எல்லாம் வரணும், அதுக்கப்புறமா என் சொத்துக்காக தான் நீ அழியிறேன் சொல்லுங்கள், இது வரைக்கும் அவங்க சொந்தம் பண்ணி ஒரு வேலை சாப்பிட்டு இருப்போமா இப்போ 20 வருஷம் ஆச்சு, சொல்லணும் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணி விட்டு நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன், இவர் எப்படி என்ன சொல்கிறா அதுபடி கேட்டு இவங்க வீட்டில் தான் இருக்கிறேன் நான், எனக்கு மனசில் ரொம்ப மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக தெரியும், அந்த நேரத்தில் கெஞ்சுவேன் இந்த பசங்க லீவில் எனக்கு ஊருக்கு அனுப்பிச்சு விட, 100 பேரிப்பா அவர் இங்கே இருக்காங்க இங்கே கட்டடியார்ன்ற ஊரில் இருக்காங்க அங்கே போய் ஒரு 10-5 நாளைக்கு இருப்பேன், இந்த பசங்க லீவ் விட்டால் பசங்க 2 பேரும் கூட்டிகிட்டு போவேன், அதுக்கப்புறம் அங்கே ஒரு 10-5 நாள் இருப்பேன், திரும்ப அதுக்கு நம்ம நம்ம ஊருக்கே வந்துடுவேன், எனக்கு மனசுக்குள்ளே வெளி இது வரைக்கும் ஒரு 15 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் ஒரு பீச் போனது கிடையாது, ஒரு தேட்டருக்கு பிக்சர் பார்க்க போனது கிடையாது, வெளியே உலகம்னா என்னென்னே எனக்கு தெரியாது, இதே ஆலந்தூரில் தான் இருக்கேன், இது வரைக்கும் இங்கே சுற்றுறது அங்கே சுற்று அந்த உள்ள அந்த ஆலந்தூர் மார்க்கெட்டு அந்த ஆலந்தூர் ஸ்கூலு அந்த ஆலந்தூர் ஹாஸ்பிட்டலை தவிர வேறு எதுவுமே எனக்கு இந்த உலகத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு என்னை வச்சிருக்கிறீங்க நீங்கள், அந்த அளவுக்கு இருக்கும்போது எதுக்கு என் பேரில் எதுக்கு சந்தேகப்படணும், இதெல்லாம் வந்து வந்தோடனே அதுக்கு தைரியம் ரொம்ப ஆகிப்போச்சு, யார் என்னக்கா நான் முன்ன பின்னாடி ஃபாலோ பண்ணுறதுனா இதெல்லாம் வந்து இது பேசுறது ரொம்ப தப்பு, பெரிப்பா அவங்க வீட்டுக்கு காட்டி அடியா இருக்குது நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன், வரும்போது அவங்க ஒன்றியாக தான் வருவாங்க, போகும்போது
பேஸ்ட்லேருந்து துணி துகிற சோப்புலேருந்து ஷாம்புலேருந்து புளி குழந்தை சாப்பிட மொத்தமே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி தான் அனுப்புறது. எல்லாம் வந்து இந்த வறுமையினால தான் இவ்வளோ சிக்கல் வருது, வேற ஒன்றும் இல்லை. வறுமையினாக்கா இதோட சொத்து நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதுக்காகவே நான் அழிவேன் இதை வச்சுன்னு. திருப்பி அது அங்கே போகணும்னு பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க, என் சொத்துக்காக தான் நீ இது பண்ணுற சொல்லுங்க. இது வரைக்கும் 20 வருஷம் என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன செய்யணுக்கா? ஃபஸ்ட்டு எங்க அம்மா எங்கே இருக்கிறாங்க? காரணம் எனக்கா இப்போ நான் அதுக்காக இல்லை, ஏன்னா அவங்க வந்து இருக்கிறாங்கன்றாங்க இல்லைன்றாங்க. எதுக்காக எனக்கா வந்து அவங்க தைரியமாக இவங்க சொத்தை சண்டை போடுவாங்க ஒன்று. ரெண்டாவது இவங்க அப்பா கூட போனவங்க அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர், ஒருத்தர் பாம்பேயில் இருக்கிறாரு, அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது. அவர் சம்பாதிச்ச சொத்து இல்லை, அவரோட அப்பா சொத்து, எங்கள் தாத்தா படி சொத்து இருக்குது. அந்த பேப்பர்லாம் என்கிட்ட இருக்குது, நான் மொத்தமே எடுத்துருக்கிறேன் சொல்லிட்டு இருக்குது. இன்னொரு பெரியப்பா இறந்துட்டார், அவரையும் நான் பார்த்துல. பெரியப்பா பசங்களுக்கு பெரியமாக்கு அதுவும் இருக்குது, 20 ஏக்கரா இருக்குது. இந்த பக்கம் நீலகிரி தோப்பு இருக்குது, சவுக்கு தோப்பு இருக்குது, வீடு இருக்குது. அப்போ இவங்க அப்பா இது மட்டும் எங்கே? இவங்க அப்பா எங்கே இருக்காரு? அதான் மேம் தெரியல மேம், அப்பா எங்கே இருக்காங்க, அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அதான் போய் விசாரித்தேன், விசாரித்தா அதுக்கு என்ன சொல்கிறாங்க? எப்போ அவங்க அப்பா உங்கள் வீட்டுக்கு தானே வந்தாங்க, நான் சொன்ன பாத்தில் வந்தாங்க, அவர் இருந்துட்டேன் நான் சொன்னேன். என்னங்க இது, எங்கள் வீட்டில் ஒரு அந்த தெருவில் ஒரு சாவாக இருந்தால் ஊருக்கே தெரிஞ்சிருக்கும், என்னங்க நினச்சி நிற்கிறேன்னு சொல்லிட்டு. இவங்க அப்பாவுக்கு இன்னொரு வைஃப், ஆனால் அந்த வைஃப் கூட இது வரைக்கும் ஒரு சொத்து கூட சாப்பிடல. அவங்க இந்த மாதிரி எங்கள் அம்மா எப்படி இவங்க அப்பா இருந்தாங்கன்னு டெலிகிராம் யாருக்கு வந்தது காட்டுங்கன்னாக்கா அதுவும் இவங்க பெரியமா மறைச்சிட்டாங்க. என்ன என்னன்னு தெரியல இவங்க அப்பா, இவ்வளோ மர்மமாக இருக்குது அதில். இப்போ இவங்க அப்பா அம்மா தேடணும். ஆ, அப்பா கேட்டால் இருந்துட்டான்றாங்க அந்த ஊரில் எல்லாமே, யாராவது சாவை பார்த்தீங்கன்னா பார்க்கல அப்படின்றாங்க. இவங்க சித்தி இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு போனேன், ஏம்மா என்னம்மா இவங்க அப்பா உங்கள் வீட்டில் வந்து இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. சரி அப்படி கேள்விப்பட்டீங்களே, அட்ரஸ் கேட்டு வந்திருக்கலாம்ல, நாங்களாம் வந்து ஒரு 6 மாதம் பொறுத்து போனோம். இந்த ஸ்கூல் லீவ் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து புளிங்கேட்டுன்னு போய் அங்கே விட்டுட்டு வந்துடுவேன் நான், விட்டுட்டு வருவேனக்கா பேருக்கு இதோட திருப்திக்காக தான் போய் விடுவோம். சாப்பாடெல்லாம் இங்கேருந்து தான் எல்லாமே. இல்லை நான் போன மனசுக்கு நான் எனக்கு வந்து மனசு உள்ளுக்குள்ளேயே வீட்டுக்கு தங்க மாட்டேன், போய் பஸ் ஏறி அந்த வீட்டில் போய் நான் தான் போகணும்னு ஆசைப்படுவேன். அவங்களாம் அனுப்ப மாட்டாங்க, நான் தான் நான் என் பெரியமாடல போய் ஒரு 5 நாள் 10 நாள் இருந்துட்டு வரேன். வருஷம் ஃபுல்லாக நான் இங்கே தானே இருக்கேன்னா நானும் அழுவேன், கெஞ்சுவேன், கெஞ்சி போவேன் அந்த ஒரு வருஷத்துக்கு. இந்த ஒரு வருஷம் அது பேசும்போதே இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா இந்த மாதிரி கெஞ்சி கெஞ்சி நான் அதோட திருப்திக்கு பசங்க திருப்பி வருஷத்துக்கு ஒரு கொஞ்சம் விட்டுட்டு வந்துடுவேன். 10 நாள் இருந்துட்டு வரணுங்க, ஆனால் 10 நாள் இருக்க மாட்டாங்க, 5 நாளில் வந்துடுவாங்க. ஏன் வந்துடுவாங்க தெரியுமா? இது இல்லைங்க, 3 நாளில் வந்துடுவாங்க. உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பெரிய பிரச்சனைலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்லை சண்டை டெய்லி சண்டை நடக்கும், எதுக்காக அடிப்பாங்க இவங்களுக்கு என்ன தெரியும் மேம்? நான் சொல்கிறேன் மேம், இப்போ நான் மனசில் உள்ள கதை உங்களுக்கு. இவங்களுக்கு என்னென்னா அந்த சொத்தை இது பண்ணி அவங்கள்ட்டேருந்து இது பண்ணி வாங்கித்தரணும் இவங்களுக்கு, அதுதான் இவங்களோட மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அடிக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் தரணும், அந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு. ஏன்னா அது ஒன்றும் அவங்க அம்மா அப்பால கூட போன போடல, வீட்டுக்கு தான் போட்டிருக்கோம், இல்லை 4 பேர் பாக்கி கடன் வச்சுட்டு போயிட்டாங்க. வந்து நீங்கள் கேட்குறீங்க, அது என் வைஃப் பாக்கி எதுக்கு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி சொல்லாமல் சரிங்க ஒரு தரணுமா, சரி இந்தாங்க ஒரு 5000, இன்னொருத்தர் வருவாங்க இந்தாங்க ஒரு 2000, அந்த மாதிரி ஒரு 2 லட்சம் ரூபாய் கிட்ட கொடுத்துக்கிறேன். அந்த மாதிரி அப்போ வீட்டுக்கு காசு கொடுக்கல, இதனால் வர சண்டை தான். வீட்டுக்கு நான் தான் போட்டாங்க இல்லைன்னு சொல்ல, ஒரு 200-300 ரூபா கொடுக்கும்போது வர சண்டை இது தான். வேற என்ன பண்ணி காலேஜ் தான் போயிட்டுருக்கு பெரிய பொண்ணு என்ன சொன்னார் பார்த்தீங்களா? இது உண்மையாக பொய்யா கேளுங்க. உங்களுக்கு வந்த கடத்தை அவர் அடிச்சுட்டு இருக்காரு. இப்போ என்ன சொல்றாங்க, சண்டை வந்தால் உனக்குள்ளே ஓங்க கடன் தானே, அது நான் எனக்கு வந்து அந்த டைமில் வலிக்குது மனசு. நம்ம ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை இருந்தா புருஷன் மட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம சால்வ் பண்ணணுமே. அது ஓகே, ஒரு நிமிஷம் மேடம். இது வரைக்கும் ஒரு 10 கடன் கடன் வந்தோம், ஒருத்தருக்கிட்டையும் என் வைஃப் பாக்கி என் வைஃப் கிட்ட கேன்னு சொல்ல, யார் வந்தாலும் என்கிட்ட அனுப்பி. அதே மாதிரி 10 பேருக்கும் சப்போர்ட் பண்ணி அவர் எங்கேருந்து காசு கொடுப்பாரு? அது குத்தனா இல்லையான்னு கேளுங்க. குடும்பத்தை பார்க்கணும் இல்லை மேம், அதுக்காண்டி அவர் என்னம்மா பண்ணுவோம், எவ்வளோதான் சம்பாத்தியம்,
கடன் அடைச்சிட்டு அவர்க்கால கொடுக்க முடியாது. சொல்லுவேன், அம்மா உன் கடத்தை தான் நம்ம நான் கொடுத்தேன், ஆனா கடன்காரங்களை சொல்ல மாட்டேன், இதோட கடன்காரங்களை சொல்ல மாட்டேன், வைஃப் பாக்கி நான் தரேன்டாங்க. சரி, அவங்களை வேலைக்கு அனுப்புறது இல்ல ஏங்க வீட்டு, அதுவே பாத்திரம் காலத்துக்கு ஒரு ஆள் வேணும், அதனால நீ வீட்டு வேலை பசங்களுக்கு பார்த்துக்கோ. சரின்ட்டு இப்போ நைட்டு கூட எங்கள் வீட்டில் சண்டை. ஏன் தெரியுமா, பிள்ளைங்களை காலேஜுக்கு போகுது பொண்ணு, ஒரு ஸ்கூலுக்கு போகுது பொண்ணு, எத்தனை மணிக்கு தூங்கணும், ஒரு நாலு மணி கதவு ஒரு போன வாரம் கதவு லாக் பண்ணிட்டேன், 12 to 12:30 வரைக்கும் தோறுக்கலை, நைட்டு என்ன பண்ணேன், 11:30 கரண்ட் கட்டாச்சு, 11 லாக் பண்ணிட்டேன், கதவு தோறுக்கலை, ஏன்னு கேளுங்க. நீங்கள் சொல்லுங்கள். குழந்தைங்களை 9:10 ஆனால் படுக்கணும், 11:30 தங்கச்சி வீட்டுக்கு தான் போகிறோம், வேறு யார் வீட்டுக்கு இல்லை. 11:12 வரைக்கும் உட்காந்துட்டு கதை பேசிட்டு வந்தாக்கா காலையில் ஏஞ்சி காலேஜுக்கு போகிற பொண்ணு, ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு, எத்தனை இதனாலே வேறு சண்டை. மிஸ்டர் ஹுசேன், நான் ஒரு விஷயம் சொன்னால் கேட்பீங்களா? சொல்லுங்கள். அவங்களுக்கு கடன் வந்துடுச்சு. ஆமாம். நீங்கள் மேக்ஸிமம் செய்கிறீங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது இல்லையா? சரி, அவங்கள வேலைக்கு அனுப்புங்க. வேலைக்கு போனால் என்னங்க தப்பு? தப்பு ஒன்றும் இல்லைங்க, அதால முடியாதுங்க, சும்மா ஒரு விளிம்பு காது. அது வந்து சமையல் வேலை நல்லா செய்யும் மேம். அது வந்து யார் என்ன சொல்கிறாங்களோ அவங்க பேச்சு தான் கேட்கணும். நான் எதுக்கு மற்றவங்க பேச்சு, நான் எதுக்கு, எனக்கு அறிவு இல்லை, நான் நான் ரெண்டு பொம்பளை பிள்ளை வச்சுக்கணும், அதுக்கு நாளைக்கு எப்படி கரை சேர்க்கறது? வேலைக்கு போகாமல் வீட்டில் சமையல் பண்ண முடியும். சரி மேம். நைட்டு இன்னொரு சண்டை, அடுப்பு 10 மேலே பற்ற வைக்காத, கிச்சன் லைட் ஆஃப் பண்ணி 10 அடு, அப்போ தான் 10 தான் சமையல் நடக்குது. கண்டிஷன் ரொம்ப மேம், இவங்க மாமியார் சண்டை போறாங்களே, இவங்க ரொம்ப மாமியாரோட டபுளா அது வேலைக்கு போய் எப்போ பண்ண போறாரு? அவர் கரெக்ட்டா பேசுறாரு. ஒரு 7 அடுப்பாடுவாங்க, இது வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப 9 தான் சமையல் பண்ணும். அப்படிலாம் இல்ல, ஒரு நேரம் அதான் சட்டம் போடுவேன். தங்கச்சி வீட்டுல இருந்து கீழே அடிக்கவும் கூடாது. வெளியே நிக்க வச்சாரு. மணிக்கு தாப்பால் போடுறேன்னு கேளுங்க. நீங்க உள்ள தாப்பால் போட்டு? ஆமா, உள்ள நான் உள்ளங்க கேளுங்க. நான் உள்ள நீங்களுக்கு எதுக்காக 11:30 வருது பசங்க? ஹுசேன் பாய் பற்றி ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது, அவர் கொஞ்சம் ரஃபாக பேசுகிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட வேலை, அவரோட இது கரெக்டாக இருக்காரு. ஒரு சில பாயிண்ட் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குமா? ஸ்கூலுக்கு போகிறது பசங்க 11:30, 12:30, ஆனால் அது அவருக்கு டீல் பண்ண தெரியல. அவர் அவர் சொல்கிறது விதம் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு, ரொம்ப க்ரூடாக சொல்கிறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க. இது வந்து ஆர்மி, இருங்கங்க, இது என்ன ஆர்மி கேன்டோன்மெண்ட்டா வீடுங்கிறது? பசங்களை திட்டலாம், அதுக்குன்னு கதவை லாக் பண்ணி வெளியே எனக்கு வைப்பீங்களா? ஒரு நாள் சொன்னேன், 2 சொன்னேன், திடீர் திடீர்னு பார்க்க தூங்கி நான் தூங்கினிருப்பேன், உயர்ந்து பார்த்தா இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ண சொல்லி பார்த்தேன். பாய், ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவளுக்கு ஒரு மனசு இருக்கு. ரைட்டுங்க. எத்தனை நாளைக்கு நீங்கள் மனைவி வீட்டை போயிட்டு பக்கத்தில் போய் உட்காந்து, அம்மா எப்படிம்மா இருக்க, நீ நல்லா இருக்க, உனக்கு ஏதாவது தேவைப்படுறதா என்னைக்கு கேட்டிருக்கீங்க? இதே மாதிரி மதியானத்துல வந்த சைலன் உனக்கு என்ன வேணும், நேற்று கூட வேணும், நேற்று நான் பல காலத்துல கூட கேட்கல, இப்போது இன்னைக்கு நடந்தவ திருப்பி நேற்று காலையில் டிஃபன் வாங்கி அந்த கொடுத்தேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறது, அண்ணன் தம்பிகளுக்கு, தங்கச்சிது, ஒருத்தர் கொடுக்குறது, சொல்லி காட்டுற பழக்கமே என்கிட்ட கேட்கல. அந்த மாதிரி அதனால சொல்ல, பொண்டாட்டி இந்த மாதிரி பண்டு பிடிச்சு, அதுக்கு என்ன சொன்னீங்க, சீட்டு பிடிச்சு நஷ்டம் ஆச்சுன்னா
புருஷங்க வந்து இவளால் எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு 500,000 ரூபா கடை வரைச்சிச்சுன்னா பொண்டாட்டியை துரத்தி விடுறது புருஷங்களை தான் நிறைய பார்த்துருக்கோம். உங்கள் ஹஸ்பண்டு ஒரு வார்த்தை சொல்லாமல் உங்களுக்காக அந்த கடனை ஒரு நிமிஷம் அது என்னை பற்றி என்ன சொல்லுவோம் இன்னைக்கு இன்னி வரைக்கும் கூட உனக்கு ஏன் கடை ஆச்சு எப்படி ஆச்சு ஒரு வார்த்தை கேட்கல ஏன்னா எனக்கு தெரியும் நானே உட்காந்து இதுதான் வேணும் டெய்லி வந்து கொஞ்சம் வேண்டாம் நான் சொல்றதுக்கு இல்லை மேம் ஏன்னா அவருக்கு தெரியும் நான் வீட்டுக்கு தான் பார்த்துருக்கேன். ஆமாம் நான் சொல்கிறேன் சொல்லுங்கள் டெய்லி வந்து கொஞ்சம் வேண்டாம் ஆனால் அவர் வந்து உங்கள்கிட்ட உங்களை விட்டு கொடுக்கல அதுதான்மா வேணும் வேற என்னம்மா வேணும் உங்களுக்கு அடுத்தவங்களை அவமானப்படுத்துறாருமா அது எப்படி மேம் என்ன அவமானப்படுத்தினாரு சரி நான் சரி நான் சீட்டு பிடிச்சேன் எல்லாம் பண்ண யாருக்கு செஞ்சேன் வீட்டுக்கு தானே புசு பசங்க சரி ஆனால் அவர் உங்களுக்கு சப்போர்ட் தானே பண்றாரு வீட்டுக்கு பார்க்கணும் மேம் அதுக்காண்டி அது என்னமா அவர் பண்ணுவாரு அவருக்கு அவ்வளவுதானமா வருமானம் அம்மாவே சொல்றேன் மாமியார சொல்றாங்க வீ சம்பாதிக்கிறோம்டா வீட்டுக்கு குடுற பணம் கொடுங்க எப்படி வேற யாருக்காவது கொண்டு போய் கொடுக்குற வேற பொண்டாட்டி வச்சிருக்காரா இல்ல மேம் யாரோ என் தொடர்பு இருக்கு மேம் எப்பயுமே கல்யாணம் பண்ண நாளில இருந்து அதுக்கு நான் சண்டை போடுறதுனால தான் என்ன அடிச்ச என்ன தெரியாது முதல்ல அப்பா அம்மாவோல கஷ்டப்பட்டேன் சரி கல்யாணம் பண்ணி புருஷன் நல்லா இருப்பேன் இவங்க வருவாங்க கூட அந்த மாதிரி சந்தேகப்படுற மாதிரி யாராவது உன்னால காட்ட முடியுமா இல்ல யாராவது இந்த மாதிரி அவங்களாண்டு குடும்பம் உடஞ்சிடும் அதனால இவ்வளவு தூரத்துக்கு பாருங்க நான் என்ன கேட்டேன் வருவாங்க காட்ட முடியுமா இல்ல அவங்களே விசாரிச்சுட்டாங்களே வச்சிருந்தாரு அது போட்டு எல்லாருக்கும் தெரியும் சண்டை நடந்திருக்கு என் வீட்டுல வந்து அவங்க வந்து அடிச்சிருக்காங்க என்ன நானும் விடல நானும் சண்டை போட்டிருக்கேன் போறான்னு நானும் எவ்வளவோ அல்ல நான் வந்து ஒரு காரியம் எனக்கு அப்பா அம்மா அல்லாதான் எனக்கு தொழுது தொழுது நம்ம சொல்லு துவா செய்ப்பேன் நானு என்னுடைய வாழ்க்கை நீ காப்பாத்தி கொடு அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் அல்ல அவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க அவங்க இன்னைக்கு அவங்க இல்ல வாய் திறந்து பேசுறதுக்கு இன்னைக்கு இல்ல நான் உயிரோட உட்கார்ந்துருக்கேன் உன்னால காட்ட முடியலனா கூட இவங்க எங்கயாவது அந்த நீங்க சொல்றதெல்லாம் விசாரிச்சுட்டாக்கா நல்ல இப்ப நீங்க உங்க பசங்களை நல்லபடியா செட்டில் பண்ணோம்ல அவங்க நல்லா படிக்கணும் நல்லபடியா வாழணும் இல்லையா உங்க புருஷன் வந்து உங்களுக்கு அன்கண்டிஷனலா சப்போர்ட் பண்றாரு ஒரே ஒரு திருத்தல் தான் உங்க வாழ்க்கையில இருக்கணும் அவருக்கு பிடிக்காத சில விஷயங்களை நீங்க கொஞ்சம் மாத்திக்கங்களேன் அவருக்கு சூடா சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னா அந்த வேலை செஞ்சுட்டு டயர்டா வரும்போது அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நீ எப்பவுமே இருக்கிற சில செய்யற அது செய்து வச்சிடு அவள்தான் அது 9 மணிக்கு இப்ப வீட்டுல ஒரு கல்யாணம் வச்சிருக்காங்க அப்ப நான் அதுல போய் நான் சேரக்கூடாது நாத்தனார் பையனுக்கு கல்யாணம் நடத்துமா சார் இப்ப போக கூடாதுன்னு இப்பயே ஆர்டர் போட்டுருக்கு எப்படி மேம் வீட்டுல நாத்தனார் பையன் கல்யாணம் எப்படி நான் போமே எப்படி மேம் இருக்க முடியும் அக்கா தங்கச்சி எப்படி மேம் இதெல்லாம் எப்படி பூச்சி சொல்ல முடியும் சொல்லுங்க நீங்க கேக்கட்டும் இவ ஒரு வீட்டுல நல்ல கல்யாணம் இருக்கமோ எப்படி சூப்பரா பேசுறாரு ஹுசேன் பாய் கரெக்ட் சொல்லுங்க இது இல்ல இது என்ன செய்ய முடியுமோ அது போய் நினைச்சுவேன் வீட்டுக்கே ஆம்பளை மாதிரி என் மாமியார் எப்படியோ அதுமே நான் இருக்கிறேன் இப்ப என் வீட்டுக்கு என் பிள்ளைங்களை பாக்குறதும் சரி இது எல்கேஜி யூகேஜி பசங்க இப்படி இது வரைக்கும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது பாத்துருப்பான்னு சொல்லி பாருங்க நான் ஸ்கூல்ல கொண்டு வருது நான் பாக்குறது பேரண்ட் டீச்சர் மீட்டிங் அட்டன் பண்றது பசங்க எத்தனை வயசு என்னன்றது அவருக்கு தெரியாது நான் தான் பசங்களுக்கு இது வரைக்கும் இன்னமும் அப்பா நின்று செய்வேன் எப்பயா சொல்லுவேன் இப்ப போய் பாரு பிள்ளைய பாரு நீ தான் இருக்கிற போய் பாத்துப்பிய
அது எப்பப்பாரு இந்த கடை கடை சரி நீங்க எதுக்கு ரெண்டு பேரும் இங்க வந்தீங்க மேம் எனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் மேம் என்ன தீர்வு நான் வந்து புருஷன் வந்து எனக்கு ஒரு ஒரு பொண்ணா கூட நினைக்கிறது கிடையாது ஓதர்றது எல்லாம் சொல்லிட்டு அப்படியே இருக்கணும். அவரோட 18 வருஷம் குடும்பம் பண்ணிட்டீங்க, ரெண்டு பிள்ளைங்க இருக்கு உங்களுக்கு, உங்களை அவர் பிரிச்சுட்டு தூக்கி போட்டுட்டு எல்லாம் போகவே முடியாது. புரியறதுங்களா? தைரியமா இருங்க. அவர் கைய தூக்கினா நீங்க கைய புடிங்க. அடிக்கிறது வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது கொஞ்ச நாள் இப்படி செய்யறேன்னு சொல்லி தான் வேணும். அடிக்கிறது வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தைரியமா இருங்க. இது சொல்லும்போது நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். அவர் ஒரு நல்ல மனுஷன். ஒரு சில விஷயங்கள் அவருக்கு பிடிக்கலன்னா பிடிக்காத விஷயங்கள் செய்யாதீங்க. அதனால நம்ம எந்த வகையிலும் குறைஞ்சு போக போறது இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள விட்டு கொடுத்தாதான் வாழ முடியும். நீ பெருசா நான் பெருசா போட்டியில வாழவே முடியாது. உங்க சுயமரியாதையும் தன்மானத்தையும் அவமானப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணா ஏத்துக்காதீங்க. அதே சமயம் ஒரு குடும்பத்துல விட்டு கொடுத்தாதான் வாழ முடியும். இந்த ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி போனாதான் வண்டி ஓடும். அந்த எக்ஸ்ட்ரீமும் கூடாது, அந்த எக்ஸ்ட்ரீமும் கூடாது. எப்போ நம்ம வந்து நம்ம சுதந்திரத்தை அதை வந்து நம்ம நம்ம எடுத்துக்கணும். அவங்க கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் நம்ம சுதந்திரத்தை நம்ம செயல்படுத்தும் போது அங்கே நம்ம பொறுப்பாக நடந்துக்கணும். நம்ம குடும்பத்தோட நல்லனை நம்ம யோசித்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணணும். நீங்கள் ரெண்டு பேரும் பசங்களை நினச்சி ஒருத்தர் ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து நல்ல கணவன் மனைவியாக வாழ பாருங்க. தயவு செஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்குங்க. ஹலோ மிஸ்டர் ஹுசேன், சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு மரியாதை கொடுத்து பழகுங்க. அது இல்லை உங்களுக்கு, அது ஒன்று தான் இல்லை. மனுஷி, இது ஒரு நுணுக்கமான விஷயம். அத நீங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அவங்களை கூட்டி போங்க. நல்ல விஷயங்கள் மத்தவங்க சொன்னா எடுத்துக்கலாம், தப்பு இல்ல. சரிங்களா? மனைவிய கொஞ்சம் கூட்டிட்டு போங்க. கையை பிடிச்சி கூட்டிட்டு. இல்லை மேம், இல்லை மேம், இது வந்து இதை சொல்லுவாங்க மேம் வீட்டில் போய். நீ திரும்பவும் உன் பெரியப்பா பற்றி சொல்லலை, திரும்ப நீ சொத்தை பற்றி எதுவும் பேசலை, திரும்ப நீ வீட்டில் போய் திரும்ப போய் எனக்கு பிரச்சனை நடக்கும். பாருங்க, உங்கள் அந்த சொத்து அவங்களை ஏமாத்தினவங்களை டிஸ்டர்ப் பண்ணாருதுன்னா ஒரு அட்வொகேட்டை பேசி, ஏன்னா இவ 17 வயசு அப்போது மைனர், அந்த டைமில் நீங்கள் சொத்தை எழுதி கொடுத்தீங்கன்னா அது அது வந்து செல்லாது. 17 வயசு கொடுக்க அதுக்குள்ளே தான் மேம் இருக்கும். ஸோ அதை கேட்டுக்குங்க. அதை வேணால் நீங்கள் ஒரு அட்வைஸ் கேட்டுக்குங்க. அது நான் வாங்குறதுக்கு என்னாலே வந்து 1 மந்த்தில் 24 மணி நேரத்தில் என்ன ஒருத்த நாள் எப்படிப்பட்ட சொத்து வாங்க முடியும்? இந்த மாதிரி பிரச்சனை, இது இது இதோடைய சப்போர்ட் வேணும். என் வரதட்சணை என்னோடய சொத்துக்காக வரதட்சணைக்காக தான் பண்ணி இது வாயில் சொல்லுவேன். நான் தனியாக ஒதுங்கிறது இதே தான் நடக்கிறது. சரி, இப்போ இப்போ வந்து அது கிளாரிஃபை வேணா பண்ணிக்கிங்க. சொல்லிட்டு அது என்ன பண்ணுது இதுக்காக என்ன பண்ணுது, என் சொத்துக்காக தான் அழியிறேன் இதே மாதிரி வருது. அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சொத்து பிரச்சனைக்காக தான் வந்தீங்க. இப்போ என் பாக்கின 100 ரூபாய் நீங்கள் குடுங்கிடுறீங்க, அப்படி நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இதோட சொத்தை அவங்க பெரியப்பாக்காரங்க பண்ணிட்டாங்க. அதனால சொல்லிட்டு நானும் விடுற மாதிரி நல்லா சேர்ந்து போவோம். அங்கே போனேன்னு அவங்க இப்போ ஏதாவது பேசுகிறாங்களா, என் சொத்துக்காக தான் நீ அழியிற, சொத்து வாங்கிட்டு என்னை நீ விட்டுருவேன். நான் இது வரைக்கும் வந்து ஏதாவது குடும்பத்தை பற்றி பேசியிருப்பேன்னா வீட்டுக்குள்ளே சண்டை வந்துருப்பேன். மறுபடியும் பழைய மாதிரி வேண்டாம். நீங்கள் ரெண்டு பேரும் இது பாருமா, ஒன்றா உட்காந்து பேசி சட்ட ரீதியாக அதை அணுகணும்னா அணுகுங்க. நான் நான் ஒரு விஷயம் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்றை பாதுகாத்துக்க வேண்டிய உன்னோட கடமை. புரியுதுங்களா? ஆ, அது மாதிரி கொஞ்சம் அவரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. சரியா? ம், ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஹுசேன், கூட்டிட்டு போங்க. அப்படி இல்லை நீங்கள் இல்லைன்னா நான் எந்திரிச்சு போக மாட்டேன். இப்போ இல்லை இல்லை, நான் சொல்றது கேளுங்க.
நீங்களும் புரிஞ்சுக்கதான் வேணும், அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கணும். இட் இஸ் எ ப்ராசஸ் மா, அது வந்து எவ்ரிடே. பட் பேசிக்கா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவர் உங்களுக்கு கெடுதல் நினைக்கல, அது மட்டும் நீ ஷுவரா இருந்துக்கும். அவர் தெளிவாக இருக்கார் அந்த விஷயத்தில், அவருக்கு அதை காமிக்க தெரியல, அவ்வளோதான். ஹலோ ஹுசேன் பாய், உங்கள் வைஃபோட கை பிடிச்சிங்க. இப்போ அடுத்த மாதம் கை பிடிச்சி அடுத்த மாதம் திருப்பி சண்டை நடக்கும். பரவாயில்ல, அது எல்லாரும் வீட்லையும் தான் இருக்கு. நோம்பு வந்துருது இல்லையா எல்லாரும் வீட்டில். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஹுசேன் பாய், உங்கள் வைஃபோட கையை பிடிச்சிக்காம அதையும் சொல்லுவாங்க மேம், நோம்பு வைக்க கூடாது, தொழுவ கூடாது, அப்படிலாம் சொல்லுவாங்க. அம்மாடி கொஞ்சம் பழசு வேண்டாமா? சரி, ஹலோ. இல்லை இல்லை வாங்க, இல்லை மேம், இல்லை ஹுசேன் பாய் இங்கே உட்காருங்க. இல்லை இல்லை வேண்டாம், இல்லை இல்லை இங்கே உட்காருங்க, இங்க உட்காருங்க. பிரச்சனை பண்ண போறது இல்ல, அந்த மாதிரி இது புரியுது, அந்த மாதிரி இல்லங்க இல்லங்க. அது மட்டும் ஹுசேன் பாய் கை பிடிச்சுங்க. இல்ல இல்ல இல்ல, நான் போக மாட்டேன். இல்ல அந்த மாதிரி ஹுசேன் பாய் அவங்க கைய பிடிங்க. இல்ல இல்ல, உங்க வைஃபோட கை தான பிடிக்கறீங்க. இல்ல வேண்டாம். ஏ போய் பேசிறதுக்கு ஒரு ஆளு இல்ல. இல்ல வேண்டாம், சண்டை வலிக்க மாட்டேன். நான் சொல்றேனே, நான் தான மனைவி தான், இல்லன்னு சொல்ல. அது தேவையில்லாம எல்லாம் அசிங்கத்தியமா போய் போய் சொல்லிட்டு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப நான் என்ன சொன்னேன்? ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுங்கன்னு தானே சொன்னேன். ஒரு வாட்டி அவ கைய பிடிச்சினா என்ன எழுத போறது? வரட்டும், அதுக்கு ஒரு மேஜிக் இருக்குங்க. இல்ல வேண்டாங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. இல்ல இல்ல வேண்டாங்க, நீங்க கை பிடிச்சுக்காம நான் போக மாட்டேன். நான் கடவுளையே நம்புறது கிடையாது. இது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு, கடவுளை நம்பல சொல்றது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. இருக்கிறதுனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு நம்ம இருக்கிறோம், காப்பாத்தி இருக்காங்க. அல்லா இருக்கிறதுனாலதான் நம்மள பெரியார் கூட என்ன சொன்னாரு, நம்மளை பிரிக்கிறதுக்காக, நம்மளை கஷ்டப்படுறதுக்காக ஒரு கடவுள்னா அந்த கடவுள் வேண்டான்னு தான் சொன்னாரு. கடன் வாங்கி பூஜை பண்ணாதீங்க, மூட நம்பிக்கையில மனுஷனை கஷ்டப்படுத்தாதீங்க, கடவுள் பேரை சொல்லி ஒருத்தரை நோவு அடிக்காதீங்கன்னு தான் அவர் சொன்னாரு. நம்மளை பிரிக்கிறது ரிலீஜியனும் கடவுளும் நமக்கு வேண்டான்னு தான் சொன்னாரு. அதை சரியா புரிஞ்சுக்காம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கோம் நம்ம நம்ம பாட்டில. கை பிடிங்க, கை கொடுமா. சூப்பர், கை கொடுமா. எதை சொல்றாங்க, சாமியா வரம் கொடுத்தாலும் பூஜாரி. சூப்பர், வரேன் மேடம், தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.